கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக எபிரேயர் புத்தகம் 11:6 இப்படியாக சொல்கிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையில் கடவுள் நம்மை இந்த சத்தியத்தின் மூலமாக கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை கடவுளை பிரியப்படுத்துகிறது. பெரிய நம்பிக்கை கடவுளை அதிகமாக பிரியப்படுத்துகிறது. கடவுளை நம்பி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் செயல் புரிவதே நம்பிக்கை ஆகும். நமக்கு நம்பிக்கை இல்லையெனில் பயமானது நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, அவர் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு அல்ல, தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கே. அதாவது ஆண்டவரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கே பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தயவாக நாம் கவனிக்க வேண்டும். இங்குதான் கடவுளுடைய பிள்ளைகள் பலரும் தவறிழைக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அளிப்பவரை தேடுவதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களையே தேடுகின்றனர். நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடுவீர்களாயின் ஒரு நாள் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், உங்களுடைய சுகம் செல்வம் போன்ற அனைத்தும், மற்றும் உங்களுக்கு அருமையானவர்களும் நண்பர்களும் உங்களை விட்டு நீக்கப்படக்கூடும். அப்பொழுது உங்களில் உள்ள பலவீனமான நம்பிக்கை உங்களை கைவிடும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். யோபுவை பாருங்கள். அவன் தன்னுடைய ஆஸ்தியையும் பிள்ளைகளையும் தன்னுடைய சுகத்தையும் கூட இழந்து போன போதிலும் அவனுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக பெருகிற்று. அவனுடைய நம்பிக்கை மிகவும் பலமுள்ளதாக மாறியது நிமித்தம் அவன் ஜெயதுணி முழங்கக்கூடியவனாயிருந்தான். பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது, ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும், இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல, என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகிறது என்று யோபு பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் அன்பு தேவ பிள்ளையே. யோபுக்குள்ளிருந்த நம்பிக்கை கடவுளின் ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல, கடவுள் மேல் இருந்தது. கடவுள் மேல் இருந்ததினாலே அவனுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளிலேயும் எல்லா இழப்பிலேயும் அவனுக்குள்ளாக அந்த நம்பிக்கையின் பலன் வைராக்கியமாயிருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளையே, கடவுளை கருத்தாய் தேடுதல் என்பது என்ன என்றால், அது கடவுளுடைய அதே சுபாவத்தை ஜாக்கிரதையோடு நாடி தேடுதலாகும். ஆண்டவருடைய சுபாவத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே அவரை நீங்கள் தேட வேண்டும். அப்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில் இதை நீ சிந்தித்துப்பார். நீ எதை தேடுகிறாய் இன்றைக்கு? பொன்னையும் பொருளையும் பதவியையும் மதிப்பையும் தேடுகிறாயா, அல்லது உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாய் நிற்கிற ஆண்டவரை தேடுகிறாயா? வெறுமன ஆசீர்வாதங்களையா, அல்லது உன்னையும் என்னையும் படைத்த தெய்வத்தையா என்பதை நீ சிந்தித்துப்பார். நாம் ஜெபிப்போம்.
ஓ மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு காண்பித்து தருகிற இந்த வேதத்தினுடைய அருமையான நல் ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீர் சொன்னது போல உம்மை தேட வேண்டும் என்கிறதை நீர் காண்பித்து தருகிறீர் ராஜா. உலகை சார்ந்தவைகள் அல்ல, மாறாக விண்ணுலகத்தை சார்ந்தவையே தேடுங்கள் என்று எங்களுக்கு நீர் இந்த கால வேளையில் சொல்லிக் கொடுக்கிறீர் சுவாமி. முதலில் ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற யாவும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் உம்மை தேடாத நாட்களுக்காய் நாங்கள் வருந்துகிறோம் சுவாமி. வெறும் ஆசீர்வாதங்களையே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரை தேடாமல் நாங்கள் விட்டுவிட்டோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் எழுதப்படட்டும் சுவாமி. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீர் ஒருவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே. தகப்பன், இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீ தந்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்திலையும் உம்முடைய தேவ மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் இறங்கட்டும் சுவாமி. தாவீது சொன்னது போல, என் இருளை வெளிச்சமாக்கினவரே என்று சொன்னது போல, தகப்பனே, இந்த காலை வேளையில் பிள்ளைகளுடைய கூடாரத்தில் இருக்கிற இருள் வெளிச்சமாகட்டும், நீங்கட்டும். ஒவ்வொருடைய கண்களும் ஒளி பெறட்டும். தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுகிறவர் நீர் மாத்திரமே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் அருகில் இருக்கிற தேவன் ஆண்டவரே. இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.